வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி அதாவது சனிக்கிழமை 24/4/2021 வந்து ஜேசிபி ஈகோ எக்ஸ்போர்ட் புதுசாக வண்டியை லான்ச் பண்ணிட்டாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் லைவில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து வீடியோ அதனோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன மாற்றங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா ஜேசிபி பற்றி என்னென்ன தெரியணும், இனிமேல் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஜேசிபி மட்டும் இல்லை, எர்த் மூவிங் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்து வர வீடியோக்களை ஜேசிபி மற்ற வண்டிகளில் வந்து என்னென்ன மாற்றங்கள் விலை நிலவரம் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை புது வண்டியை லான்ச் பண்ணிட்டாங்க. ஜேசிபி ஈகோ எக்ஸ்போர்ட் வண்டியை லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சார் தான். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜினியர் வந்து லேப்டாப்போடு வருவார். 2 வருஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரீ சர்வீஸில் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மாற்றங்கள் என்னென்னு அந்த 2 வருஷத்துக்குள்ளே என்னென்ன செலவு இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மாற்றங்கள் நம்ம பார்த்துடலாம். ஜேசிபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம், அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் எலக்ட்ரிக் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல் டிஜிட்டல் தாங்க, டிஜிட்டல் டேஷ்போர்டு தான். அதுக்கு அடுத்தது வந்து சொல்கிறேன் இவங்க என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டீசல் சிக்கனம் 12% வந்து டீசல் சிக்கனம் பண்ணியிருக்காங்க. பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% டீசல் சிக்கனம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து வருடத்திற்கு 80,000 வரை சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் 22% வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து 20,000 வரைக்கும் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி ஈகோ எக்ஸ்போர்ட் 30 வகையான சிறப்பு அம்சங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 வகையான சிறப்பு அம்சங்களில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ் மோட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்குது, எல்இடி லைட்ஸ், அப்புறம் ப்ளூடூத் மூலமா வந்து மியூசிக்கல் ஆப்ரேட்டருக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்கு, ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் சீட்டு வந்து சௌகரியமாக இருக்கிறதுக்கோசரம் அந்த சீட்டை வந்து மாடிஃபை வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் சிஸ்டம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர், அந்த ஜேசிபியோட கலர்லேயே வந்து நல்லா அட்ராக்டிவாக மாற்றி இது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டாப், இன்ஜின் வந்து 6 நிமிஷம் நீங்கள் 6 செகண்டோ 6 நிமிஷமோ எதுவும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆட்டோ ஆஃப் ஆயிரும். நீங்கள் கடைசியாக பார்த்துருக்கலாம், நம்ம 2-வீலர்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு சிக்னலில் போய் கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க அப்படின்னா அதுவாக வண்டி ஆஃப் ஆயிரும். அதே மெத்தட் தான் இதுலையும் கொண்டு வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து எந்த மூமெண்ட்டும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆட்டோ ஆஃப் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லைவ் லிங்க் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. வண்டி எங்கே இருந்தாலும் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 24/7 அதாவது வந்து 24/7 வந்து உங்களுக்கு எனி டைம் வந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு லைவ் லிங்க் ஏற்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு டீசல் என்ன மெசேஜ் வர்றது, வேறு எந்த ப்ராப்ளம் அப்படின்னாலும் நம்ம மொபைல்லேயே அதனோட ஆப் இது பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன இதுங்கிறது காமிக்கக்கூடிய வசதி பண்ணியிருக்காங்க ஈகோ எக்ஸ்பர்ட்டில். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காங்க, 5000க்கும் மேற்பட்ட சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, 3000 மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல வந்து வேர் ஹவுசஸ் இருக்குது, 250 சர்வீஸ் வேன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஓஎஸ் சிஸ்டம் சுவிட்ச் வச்சுருக்காங்க, எமர்ஜென்சி சுவிட்ச்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான சிறப்பு அம்சங்களை கொண்டு இந்த புது வண்டி வந்திருக்கு, ஜேசிபி ஈகோ எக்ஸ்போர்ட் வண்டி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஆயிலெலாம் வந்து சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க.
அடுத்து வந்து சீட் மாற்றிருக்காங்க. அதனோட இப்போ கேபினே வந்து மாற்றங்கள் இருக்குங்க. கேபினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி தான் விட்டுருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே. பல பல மாற்றங்களை பண்ணி ஒரே அமக்கலப்படுத்தியிருக்காங்க ஜேசிபி 3DX ஈகோ எக்ஸ்போர்ட் வண்டியை. 22% பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் செலவு வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு நீங்கள் இப்போ டீசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% சிக்கனம் பண்ணிடலாம். அதனால் வந்து வருடத்திற்கு வந்து 80,000 லாபம் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பல காரணங்களை சொல்லியிருக்காங்க. சிறப்பான இது வந்து சனிக்கிழமை அன்றைக்கி வந்து 24/4/2021 வந்து சிறப்பாக வந்து லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ புக்கிங் இருக்க வண்டியெலாம் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அநேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இறுதியில் இல்லாட்டி அடுத்த மாதம் முதலுக்கு வந்து புது வண்டிலாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். சிறப்பாக லான்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லெலாம் எல்இடி தான். இதில் வந்து இந்த எக்ஸுவேட்டர்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். அதாவது வந்து முயல் ஆமை, அதாவது ஸ்லோ ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி பல ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இப்போ முயலில் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடில் தான் நார்மலாக அதே போயிட்டே இருக்கும். அடுத்தது ஆமை சுவிட்செல்லாம் சுவிட்சிலே எல்லா விளக்கமும் அதிலேயே கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்குது. மோடு இஎஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஈகோ அண்ட் ஸ்டார்ட் அண்ட் மோடுன்னு இருக்குது. நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இந்த ஜேசிபி ஈகோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுங்க, ஒரு நிறைவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெளியில் இருந்தால் சந்தைக்கு வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு தெரிகிறதுக்கு வந்து கொஞ்ச நாள் சிறிது காலம் ஆகலாம். இப்போ நம்ம இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, பயப்படுற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாகவும் இருக்குது, பயப்படுற மாதிரியும் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 31,43,000 சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிட்டாங்க, 31,50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் டேக்ஸ் கட்டி கொடுப்பாங்க, சரிங்களா? கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் போய் அதாவது இப்போ ஒரு கஸ்டமருக்கு இன்னொரு கஸ்டமருக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரு கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக போவார், என்ன ரேட் சொல்கிறாங்களோ கொடுத்து வாங்கிட்டு வருவார். இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆஃபர் கொடுத்தா தான் நான் எடுப்பேன், வண்டியை எடுப்பேம்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில பல காரணங்கள் இருக்கிறதுனால வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கம்பெனியில் வண்டி எடுக்க போகும்போது வந்து தெளிவாக பேசுங்க. தெளிவாக பேசிவிட்டு என்னென்ன ஆஃபர் கொடுப்பீங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஓகேங்களா? என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னா என்ன ஆஃபர் கொடுப்பீங்க, எங்களுக்கு எவ்வளோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களா, இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களா, டேக்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்க அப்படின்லாம் கேட்டுங்க. என்னென்ன காரணங்கள் நமக்கு பண்ணி கொடுக்க முடியும் அவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பாட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு அந்த வண்டிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வண்டிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எங்கே புக் பண்ண போகிறோமோ அவங்க கிட்ட கேளுங்க, ஓகே? அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிறத விட எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேளுங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னு எடுக்கும்போது ஆப்ரேட்டர் கூட்டிகிட்டு போய் அந்த விளக்கங்களை இந்த சுவிட்ச் எதுக்கு இந்த சுவிட்ச் எதுக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து எல்லாருமே வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு வரப்போகிறதில்ல. நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு யூஸாக இருக்கும். போனால் ஆப்ரேட்டர் சாவி போட்டார், ஸ்டார்ட் பண்ணார், மூவிங் சுவிட்சை தட்டினார் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்காதிங்க. தயவு செஞ்சு என்னென்ன புது சிஸ்டம் வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சிஸ்டமாக இது எதுக்குன்னு ஆப்ரேட்டர் கூட்டி போய் எல்லா சிஸ்டமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல்லி கொடுக்கும்போது ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஓனர் ரெண்டு பேரும் வண்டிக்கிட்டே இருங்க. இருந்து என்னென்ன சிஸ்டம், என்ன பட்டன், என்ன மாடல், என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணிவிட்டால் எப்படி ரிலீஸ் பண்ணுறது, இல்லை அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டி டெலிவரி எடுக்க போகும்போது என்னென்ன ஆப்ஷன் எப்படி பண்ணுனா தெரியும். நமக்கு தெரிஞ்சாலும் தப்பு இல்லை, மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நமக்கு சிறப்பு. ஏன்னா புது புது மாடலில் வந்து சென்சார்லாம் இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது, அந்த ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஒரு நாள் வண்டி நிற்கிற மாதிரி ஆயிரும். முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி நண்பர்களே, ஜேசிபி புது வண்டி வந்துருச்சு, இன்னமே புக் பண்ணுங்கள், புக் பண்ணிவிடுங்க. 31,50 முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எடுத்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முன்னாடி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தேவா.